ஹலோ தீபாடி, இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைனிங் பிலாசபர்ஸ் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். சோ நம்ம கிளாசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சிங்க்ரனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து பவுண்டட் பஃபர் ப்ராப்ளம் பார்த்தோம், செகண்ட் வந்து நம்ம ரீடர்ஸ் அண்ட் ரைட்டர் ப்ராப்ளம் பார்த்தோம், இது வந்து டைனோஸ் பிலாசபர் டைனிங் பிலாசபர்ஸ் ப்ராப்ளம். சோ இதுவும் அதே மாதிரிதான், நம்ம எப்படி செமஃபோர்ஸ் தட் இஸ் நத்திங் பட் சாஃப்ட்வேர் அப்ரோச் மூலியமா நம்ம எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுதான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சினாரியோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப இங்க என்ன அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தி டைனிங் பிலாசபர் ப்ராப்ளம் ஸ்டேட்ஸ் தட் தேர் ஆர் ஃபைவ் பிலாசபர்ஸ் ஷேரிங் அ சர்க்குலர் டேபிள் அண்ட் தே ஈட் அண்ட் திங்க் ஆல்டர்னேட்டிவ்லி. சோ இப்போ இங்க பிலாசபர்ஸ் வச்சு ஒரு டைனிங் டேபிள் வச்சுதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, சோ இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிலாசபர்ஸ் there are five philosophers, எனக்கு டோட்டலி 1, 2, 3, 4 and 5 டோட்டலி ஃபைவ் பிலாசபர்ஸ் இருக்காங்க ஷேரிங் சர்க்குலர் டேபிள். சோ எனக்கு ஒரு சர்க்குலர் டேபிள் இருக்கு அண்ட் ஈட் அண்ட் திங்க் ஆல்டர்னேட்டிவ்லி. சோ இந்த பிலாசபர்ஸ் வந்து they will be in two state, ஒன்னு வந்து ஈட்டிங் ஸ்டேட்ல இருப்பாங்க இல்ல திங்கிங் ஸ்டேட்ல இருப்பாங்க. ஓகே, ஒன்னு அவங்க சாப்பிடுவாங்க இல்ல அப்படின்னா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இது ரெண்டுலதான் பிலாசபர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு அஞ்சு பிலாசபர்ஸ் இருக்காங்க, ஒரு சர்க்குலர் டேபிள் இருக்கு. ஓகே, there is a bowl of rice for each of the philosophers and five chopsticks. So inga enakku ovvoru philosopher, totally enakku five philosophers irukanga. So ovvoru philosopher ku enakku oru bowl of rice irukku, pathinga inga ellathukkume vandu oru bowl of rice irukku and five chopsticks. Adhe maadhiri avanga ellathukkume vandu andha table la enakku five philosophers irukanga, adhe maadhiri five chopsticks um irukku. Okay, so a circular table, five philosophers, adhe madri and the five philosophers ku a bowl of rice, adhe madri five chopsticks irukku inda edathila. So next, a philosopher needs both the right and left chopstick to eat. Inga vandha enakku five chopsticks mattum dhaan irukku. ஓகே, ஆனா ஒரு பிலாசபர் வந்து சாப்பிடணும் அப்படின்னா ஈட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட்ல இருக்கிற அந்த சாப்ஸ்டிக்கும் சரி ரைட்ல இருக்கிற அந்த சாப்ஸ்டிக்கும் சரி ரெண்டு சாப்ஸ்டிக்குமே அந்த பிலாசபருக்கு அவைலபிளா இருந்தா மட்டும்தான் அந்த பிலாசபர்னால சாப்பிட முடியும். இன்கேஸ் எனக்கு ரெண்டு சாப்ஸ்டிக்குமே அவைலபிளா இல்ல, இல்ல எனக்கு ஒரு சாப்ஸ்டிக் தான் அவைலபிளா இருக்கு இன்னொன்னு இல்ல அப்படின்னாலும் அந்த பிலாசபர்னால சாப்பிட முடியாது. சோ ஒரு பர்டிகுலர் பிலாசபர் வந்து சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அட்ஜசண்டா இருக்கிற ரெண்டு ரெண்டு சாப்ஸ்டிக்குமே வந்து அவைலபிளா இருந்தா மட்டும்தான் தட் பிலாசபர் கேன் ஈட். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அ ஹங்கரி பிலாசபர் மே ஒன்லி இட் இஃப் தேர் ஆர் போத் சாப்ஸ்டிக் அவைலபிள். அதான் நான் சொன்னேன், ரெண்டு சாப்ஸ்டிக்குமே இருந்தா மட்டும்தான் தட் பிலாசபர் கேன் ஈட். ஓகே, அதர்வைஸ் அ பிலாசபர் புட்ஸ் டவுன் தி சாப்ஸ்டிக் அண்ட் பிகின் திங்கிங் அகைன். இன்கேஸ் அந்த பிலாசபருக்கு சாப்ஸ்டிக் அவைலபிளா இல்ல அப்படின்னா அந்த இருக்கிற சாப்ஸ்டிக் ஒரு சாப்ஸ்டிக் தான் அவைலபிளா இருக்கு அப்படின்னா அந்த சாப்ஸ்டிக் தி சேம் பிளேஸ்ல வச்சுட்டு மறுபடியும் அவங்க திங்கிங் ஸ்டேட்டுக்கே போயிடுவாங்க. ஓகே, சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பிலாசபர் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கிற ரெண்டு லெப்ட் அண்ட் ரைட் சாப்ஸ்டிக் ரெண்டுமே இருந்தால் மட்டுமே அவங்களால சாப்பிட முடியும். The dining philosopher is a classic synchronization problem as it demonstrates a large class of concurrency control problems. இங்கு அதேதான், கன்கரண்டா எனக்கு நிறைய பிலாசபர்ஸ் வந்து சாப்பிடணும் அப்படின்றப்போ எப்படி இந்த சாப்ஸ்டிக்ஸ் வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, டைனிங் பிலாசபர் ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் செமஃபோர்ஸ் தான். த சொல்யூஷன் ஆஃப் தி டைனிங் பிலாசபர் ப்ராப்ளம் இஸ் டு யூஸ் தி செமஃபோர் டு ரெப்ரசென்ட் அ சாப்ஸ்டிக். ஸோ நம்ம சாப்ஸ்டிக்ஸ் சாப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, நம்மளோட டைனிங் பிலாசபர்ஸ் வந்து சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த ஒவ்வொரு சாப்ஸ்டிக்கையும் வந்து நம்ம செமஃபோராக ரெப்ரசென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ செமஃபோர்ஸாக சாப்ஸ்டிக்கை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றது. அ சாப்ஸ்டிக் கேன் பி பிக்ட் அப் பை எக்ஸிக்யூட்டிங் அ வெயிட் ஆப்ரேஷன் ஆன் தி செமஃபோர் அண்ட் ரிலீஸ்ட் பை எக்ஸிக்யூட்டிங் அ சிக்னல் செமஃபோர். ஸோ நம்மளுக்கு செமஃபோரில் வி ஹாவ் டூ, ஒன்று வந்து எனக்கு வெயிட் இருக்குது, இன்னொன்று வந்து எனக்கு சிக்னல் இருக்குது. ஓகே, அதே மாதிரி சாப்ஸ்டிக்கோட வேலை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹோல்டு பண்ணுவாங்க, சாப்ஸ்டிக் எடுத்து ஹோல்ட் பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணிட்டு சாப்பிட்டோன்னே அதை மறுபடியும் வச்சிருவாங்க, தே லீவ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவங்க திங்கிங் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ சாப்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வேலை இருக்குது, செமஃபோரில் எனக்கு வெயிட் அண்ட் சிக்னல் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாப்ஸ்டிக் வந்து ஃபிலாசபர் ஹோல்ட் பண்ணும் போது வீ கேன் யூஸ் திஸ் வெயிட் ஆப்ரேஷன் ஃபார் ஹோல்டிங். ஓகே, அதே மாதிரி சாப்ஸ்டிக்கை லீவ் பண்ணும் போது வீ கேன் யூஸ் திஸ் சிக்னல் ஆப்ரேஷன் ஃபார் லீவிங் தி சாப்ஸ்டிக் இன் த டேபிள் ஆன் தி டேபிள். ஓகே, ஸோ சாப்ஸ்டிக் கேன் பி பிக் அப் எக்ஸிக்யூட்டிங் அ வெயிட் ஆப்ரேஷன் ஆன் தி செமஃபோர். ஸோ பிக் பண்ணுற போது நம்ம வெயிட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த சாப்ஸ்டிக்கை பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அண்ட் ரிலீஸ்ட் பை எக்ஸிக்யூட்டிங் அ சிக்னல் செமஃபோர். ஸோ ரிலீஸ் பண்ணும் போது ஆர் அந்த சாப்ஸ்டிக்கை அந்த டேபிளில் வைக்கும் பொழுது நம்ம சிக்னல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது தான். ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ இப்போ இதோட சூடோ கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி எனக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இது என்னோட
ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபிலாசபர் 1, ஃபிலாசபர் 2, ஃபிலாசபர் 3, ஃபிலாசபர் 4 அண்ட் ஃபிலாசபர் 5. ஓகே, ஸோ அதே மாதிரி எனக்கு ஃபோக்ஸ் அட்ஜசண்டாக ஃபோக்ஸ் இருக்கும். ஓகே, தீஸ் ரெட் ஆர் ஆல் தி ஃபோக்ஸ். ஸோ எனக்கு ஃபிலாசபர் 1, ஃபிலாசபர் 2, ஃபிலாசபர் 3, ஃபிலாசபர் 4, ஃபிலாசபர் 5, அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட், அதே மாதிரி எல்லா லெஃப்ட் அண்ட் ரைட்டுமே வந்து எனக்கு ஒரு சாப்ஸ்டிக் இருக்குது. ஸோ டோட்டலி 5 ஃபிலாசபர் அண்ட் 5 சாப்ஸ்டிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டூ வைல் லூப்பில் வெயிட் சாப்ஸ்டிக் ஆஃப் 5. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிலாசபர் வந்து சாப்பிடணும், ஒரு ஃபிலாசபர் வந்து எனக்கு சாப்பிடணும் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற லெஃப்ட்டும் சரி ரைட்டும் சரி ரெண்டு சாப்ஸ்டிக்குமே சைமல்டேனியஸாக எடுத்தால் மட்டும்தான் அவங்களால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வி த ஃபிலாசபர் ஹேஸ் டு யூஸ் த லெஃப்ட் அண்ட் ஆல்சோ தி ரைட் சாப்ஸ்டிக். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வெயிட் சாப்ஸ்டிக் ஆஃப் 1 அப்படின்றப்போ, சாப்ஸ்டிக் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாப்ஸ்டிக் ஆஃப் 1 நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் சாப்ஸ்டிக் அப்படின்னா, நெக்ஸ்ட் மறுபடியும் 1+1 ஐ கெட் 2. ஸோ செகண்ட் சாப்ஸ்டிக். ஸோ ஒரு ஃபிலாசபர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்ஸ்டிக்கும் சரி செகண்ட் சாப்ஸ்டிக்கும் சரி யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, அப்போ இந்த வெயிட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தேயில் பிக்அப் த லெஃப்ட் அண்ட் தி ரைட் சாப்ஸ்டிக். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் தி செகண்ட் சாப்ஸ்டிக், அதான் இங்கே மீன் பண்ணியிருக்கோம். சாப்ஸ்டிக் ஆஃப் ஐ அப்படின்றது சாப்ஸ்டிக் ஆஃப் 1, ஃபர்ஸ்ட் சாப்ஸ்டிக். அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபிலாசபர் சாப்பிடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்ஸ்டிக் பக்கத்தில் ரெண்டு சாப்ஸ்டிக்குமே அவங்க யூஸ் பண்ணாதான் அவங்களால சாப்பிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ பிளஸ் 1 அப்படின்றப்போ எனக்கு 1+1 செகண்ட் 2 இல்லையா, ஸோ செகண்ட் சாப்ஸ்டிக்கும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, யூஸ் பண்ணிவிட்டு தென் ஈட். ஓகே, ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சிக்னல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்ஸ்டிக்கை லீவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 1+1 அப்படின்றப்போ செகண்ட் சாப்ஸ்டிக்கை அவங்க டேபிளில் வச்சுருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் திங்கிங் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ டூ ஐ லூப் வென் தே ஆர் டூ. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் சாப்ஸ்டிக் செகண்ட் சாப்ஸ்டிக் இதெல்லாம் ஓகே, எதுக்கு நம்ம இங்கே மாடலோ 5 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 5th சாப்ஸ்டிக் வந்துட்டோம்னு வைங்க, லூப்பில் எனக்கு 5th சாப்ஸ்டிக் வந்துருச்சு. ஓகே, ஸோ 5th சாப்ஸ்டிக் அப்படின்றப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு கண்டிஷன் என்ன, 5+1. ஸோ எனக்கு 6th சாப்ஸ்டிக் வருது. ஆனால் எனக்கு டோட்டலி இங்கே 1, 2, 1, 2, 3, 4, 5, எனக்கு 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ 5th ஃபிலாசபர் வரும் பொழுது, ஓகே 5th ஃபிலாசபர் வரும் பொழுது எனக்கு 5th சாப்ஸ்டிக் அவங்க எடுக்கிறாங்க, 5th இதை எடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன், 5+1 அப்படின்றப்போ எனக்கு 5+1 எனக்கு 6 அப்படின்னு வருது, கரெக்டாக. ஸோ 6th சாப்ஸ்டிக் அப்படின்றது இந்த இடத்துல இல்லவே இல்லை, எனக்கு 6 அப்படின்ற ஒரு சாப்ஸ்டிக்கே எனக்கு இந்த டேபிளில் இல்லை. அப்போ நம்ம அந்த இடத்துல எனக்கு ஒரு தப்பாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 6 ≠ 5 அப்படின்றப்போ எனக்கு என்ன ஆகும், 6, 5 அப்படின்றப்போ 5 ones are 5, ரிமைண்டர் 1. ஸோ ரிமைண்டர் 1 அப்படின்றப்போ எனக்கு இந்த 5th ஃபிலாசபர் வந்து எனக்கு 5th சாப்ஸ்டிக்கும் கிடைச்ச வேல்யூ, அதாவது 1st சாப்ஸ்டிக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால தான் நம்ம மாட் 5 யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா, இப்போ மீதி இருக்கிற ஃபிலாசபருக்குலாம் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் 5th ஃபிலாசபர் வரும்பொழுது எனக்கு 5 ஃபைவ் ப்ளஸ் 1 எனக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ 6th அப்படின்ற ஒரு சாப்ஸ்டிக்கே எனக்கு டேபிளில் இல்லாதப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு தப்பு நடக்குது. ஸோ அப்போ நம்ம மாட் 5 பண்ணோம் அப்படின்னா, 6 ≠ 5 அப்படின்றப்போ 6, 5 ஒன்ஸ் ஆர் 5, எனக்கு ரிமைண்டர் என்ன, மாட்னாலே எனக்கு ரிமைண்டர் வேல்யூ எடுக்கணும். ஸோ 1 வருது. ஓகே, ஸோ 1 அப்படின்றப்போ 5th ஃபிலாசபர் வந்து 5th சாப்ஸ்டிக்கும் 1st சாப்ஸ்டிக்கும் தான் யூஸ் பண்ணும். ஸோ அப்போ எனக்கு 1 ரிமைண்டரில் வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டு சாப்ஸ்டிக்கும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் திஸ் கேஸ் ஐ எம் யூஸிங் திஸ் மாட்லோ ஹியர். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து என்னோட சூடோ கோட் இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து டைனிங் ஃபிலாசபர் ப்ராப்ளம் வித் ஹெல்ப் ஆஃப் செமஃபோ வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிஃபிகல்ட்டி என்ன, இந்த சிச்சுவேஷனில் டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த அபோவ் சொல்யூஷன் மேக் ஷோர் தட் நோ டூ நெய்பர் ஃபிலாசபர்ஸ் கேன் ஈட் அட் த சேம் டைம், பட் தி சொல்யூஷன் கேன் லீட் டு அ டெட் லாக். என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃபிலாசபர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணும்பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபிலாசபர் வந்து லெஃப்ட் சாப்ஸ்டிக் எடுத்துட்டு ரைட் சாப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ P2 அதுக்கு நெய்பர் ஃபிலாசபர் P2 தானே. ஸோ இவங்க வந்து லெஃப்ட் சாப்ஸ்டிக் எடுத்து ரைட் சாப்ஸ்டிக் எடுக்கும்பொழுது ஏற்கனவே P1 வச்சிருக்கனால இந்த இடத்துல P2 யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சொல்யூஷன் வந்து எனக்கு நெய்பரிங் ஃபிலாசபர்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஓகே, பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஃபிலாசபர்ஸ்னால ரெண்டு சாப்ஸ்டிக்குமே எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர் வில் பி எ ப்ராப்ளம் தேர். ஸோ பட் தி சொல்யூஷன் கேன் லீட் டு அ டெட் லாக். வை? பிகாஸ் திஸ் மே ஹேப்பன் இஃப் ஆல் தி
philosophers pick their left chopstick simultaneously. So deadlock na enna appdin paathom appadina ipo for example p1 p2 p3 p4 p5 la irukanga inda edathila vandu enak p1 vandu first left chopstick inda chopstick eduthuttaanga p2 vandu left chopstick eduthuttaanga p3 vandu left chopstick eduthuttaanga p4 vandu left chopstick eduthuttaanga p5 left chopstick eduthuttaanga ipo p1 again saapadnum appdina avangaloda right chopstick inda adjacent la irukra inda chopstick irundada ivangalaala saapada mudiyum p2 inda chopstick irundada ivangalaala saapada mudiyum p3 inda chopstick p4 inda chopstick P5 அதே மாதிரி பக்கத்து பக்கத்துல இருக்கிற சாப்ஸ்டிக்கை வந்து அவங்களால எடுக்க முடியாது. வை? பிகாஸ் எல்லா பிலாசபர்ஸ் கிட்டயுமே வந்து ஒரு சாப்ஸ்டிக். ஸோ டோட்டலி 5 சாப்ஸ்டிக்ஸ் தான் இருக்கு. 5 பிலாசபர்ஸ் தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லாருமே வந்து ஒரு சாப்ஸ்டிக்கை கையில எடுத்துட்டாங்க. அப்போ இப்போ P1 சாப்பிடணும் அப்படின்னா ரைட் சாப்ஸ்டிக் அவங்க கிட்ட இல்லை. ரெண்டு சாப்ஸ்டிக்கும் அவைலபிளா இருந்தா மட்டும்தான் ஒரு பிலாசபர்னால சாப்பிட முடியும். அப்போ ஃபார் எவர் இவங்க எல்லாருமே வந்து இன்னொரு சாப்ஸ்டிக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களே தவிர தென் நன் ஆஃப் தெம் கேன் ஈட் and deadlock occurs. So this situation is called as deadlock. எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு ஃபிலாசபர் எல்லா ஃபிலாசபர்ஸுமே வந்து லெஃப்ட் சாப்ஸ்டிக்கை சைமல்டேனியஸாக இஃப் தே இப்போ எல்லாருமே வந்து அட் அ டைம் அவங்களுக்கு ஹங்கிரி ஆச்சு அப்படின்றப்போ இஃப் தே ஃபீல் ஹங்கிரி அவங்க எல்லாருமே லெஃப்ட் சாப்ஸ்டிக்கை சைமல்டேனியஸாக எடுக்கும் பொழுது அப்போது ஒரு கண்டிப்பாக ஒருத்தங்கனால P1-னால ரைட் சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ண முடியாது. P2-னால ரைட் யூஸ் பண்ண முடியாது. P3-னாலையும் ரைட் யூஸ் பண்ண முடியாது. P4-னால ரைட் யூஸ் பண்ண முடியாது. P5-னாலையும் ரைட் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு என்ன அக்கர் ஆகும் அப்படின்னா டெட்லாக் அக்கர் ஆகும். தி சிச்சுவேஷன் வி கால் இட் அஸ் டெட்லாக். ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தே ஷுட் பி அட்மோஸ்ட் 4 ஃபிலாசபர்ஸ் இன் அ டேபிள். ஸோ நம்ம 5 ஃபிலாசபர்ஸ் வச்சு 5 சாப்ஸ்டிக் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம 4 ஃபிலாசபர்ஸ் அண்ட் 5 சாப்ஸ்டிக் வச்சுக்கலாம். அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ எனக்கு ஐ அப்படின்றப்போ எனக்கு என்ன ஆகும் 4 அப்படின்னு வரும். ஸோ 4+1 நெக்ஸ்ட் கண்டிஷனில் எனக்கு 5. ஸோ 4 சாப்ஸ்டிக்கும் அவைலபிளாக இருக்குது, 5th சாப்ஸ்டிக்கும் எனக்கு அவைலபிளாக இருக்கிறப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆகாது. ஸோ 4 ஃபிலாசபர் 5 சாப்ஸ்டிக் அப்படின்றப்போ எனக்கு என்ன ஆகும் நம்ம வந்து 5 சாப்ஸ்டிக் ஒரு சாப்ஸ்டிக் வந்து எக்ஸ்ட்ராவாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும்பொழுது எனக்கு இந்த டெட்லாக் வந்து அக்கர் ஆகாது. அதே மாதிரி அட் ஈவன் ஃபிலாசபர் ஷுட் பிக் த ரைட் ரைட் சாப்ஸ்டிக் அண்ட் தென் த லெஃப்ட் சாப்ஸ்டிக். ஸோ இன்னொரு கண்டிஷன் என்ன பண்ணலாம், இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈவன் ஃபிலாசபர்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் சாப்ஸ்டிக் எடுத்துட்டு அப்புறம் லெஃப்ட் சாப்ஸ்டிக் எடுக்கணும். அதே மாதிரி ஆட் ஃபிலாசபர்ஸ்லாம் வந்து லெஃப்ட் சாப்ஸ்டிக் எடுத்துட்டு ரைட் சாப்ஸ்டிக் எடுக்கணும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஹோல்ட் அண்ட் பிக் பண்ணி லீவ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ ஈவன் ஃபிலாசபர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்துட்டு அதுக்கடுத்து லெஃப்ட் சாப்ஸ்டிக்கை எடுக்கணும். அதே மாதிரி ஆட் ஃபிலாசபர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்துட்டு அதுக்கடுத்து ரைட் எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது எனக்கு இந்த டெட்லாக் கண்டிஷன் வந்து எனக்கு அக்கர் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபிலாசபர் ஷுட் பி ஒன்லி அலோட் இஃப் தே போத் தி சாப்ஸ்டிக்ஸ் அவைலபிள் அட் அ டைம். ஸோ இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபிலாசபர் வந்து ரெண்டு சாப்ஸ்டிக்கும் அவைலபிளாக இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த P1 இருக்குது அப்படின்னா இந்த லெஃப்ட் சாப்ஸ்டிக்கும் சரி ரைட் சாப்ஸ்டிக்கும் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த P1-னால இந்த ஃபிலாசபர்னால சாப்பிட முடியும். They can eat only if the both the philosophers are available at a time. ரெண்டு சாப்ஸ்டிக்கும் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு தான் ஃபிலாசபர் வந்து அலோவ் பண்ணும். தே கேன் ஈட் ஒன்லி இஃப் போத் தி சாப்ஸ்டிக்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எனக்கு டெட்லாக் அக்கர் ஆகாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கண்டிஷன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வச்சு நம்ம டெட்லாக் அக்கர் ஆகாமல் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணோம், எல்லா ஃபிலாசபர்ஸும் வந்து லெஃப்ட் சாப்ஸ்டிக்கு சைமல்டேனியஸாக எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு டெட்லாக் அக்கர் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அட்மோஸ்ட் 4 ஃபிலாசபர்ஸ் வச்சுக்கலாம் இல்லைனா ஈவன் ஃபிலாசபர்ஸ் எடுக்கும்பொழுது ரைட் எடுத்துட்டு அதுக்கடுத்து லெஃப்ட் எடுக்கணும். இல்லை ஆட் ஃபிலாசபர்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சாப்ஸ்டிக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைட் சாப்ஸ்டிக் எடுக்கணும். ஓகே. செகண்ட் பாசிபிலிட்டி. தேர்ட் என்ன அப்படின்னா ஃபிலாசபர் இப்போ ஒரு ஃபிலாசபர் சாப்பிடணும் அப்படின்னா அந்த ஃபிலாசபர் கிட்ட ரெண்டு சாப்ஸ்டிக்ஸும் அட்ஜசண்டாக இருக்கிற ரெண்டு சாப்ஸ்டிக்கும் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் ஃபிலாசபர் அலோவ் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா டெட்லாக் வந்து எனக்கு அக்கர் ஆகாது. ஓகே. ஸோ டைனிங் ஃபிலாசபர் ப்ராப்ளமை நம்ம இந்த மாதிரி நம்ம சப்போஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே. ஐ ஹோப் யூ ஆர் கிளியர். நாங்களும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.